கடந்த பத்தாண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் செயல்படாத தன்மையின் காரணமாகத்தான் இத்தகைய அவலம் அப்போ ஏற்பட்டுச்சு. அன்றைய அதிமுக அரசு செம்பரப்பாக்கம் ஏரிய மக்களுக்கு எந்த வித முன்னறிவிப்பு என்று திறந்துவிட்ட காரணத்தினால சென்னையே மிதந்துச்சு. 174 பேர் அப்போ இறந்து போயிட்டாங்க. சுமார் 120,000 பேர் தங்கள் குடியிருப்புகளிலிருந்து வெளியேற வேண்டிய அவசியம் ஒரு அவலம் அப்பொழுது ஏற்பட்டுச்சு. இந்த பேரிடர் காலத்தில் ஒரு சிலர் அரசியல் லாபத்துக்காக பல்வேறு விமர்சனங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி இதை அரசியலாக்க விரும்பலை. பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அதிமுக ஆட்சியில் தூர் வரணும்னு கணக்கு கட்டினாங்களே தவிர, அதன் மூலம் கமிஷன் அடிச்சு கூப்பிட்றாங்க தவிர, முறையாக அந்த பணியை செய்யலை என்பது உறுதி. அது வந்து அரசியல் ரீதியாக வேண்டும் என்று உண்மையிடம் மறைச்சு பொய்யான செய்தியை பரப்புவதற்காக செஞ்சிருக்காங்க தவிர வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வழக்கம் கொடுத்துட்டார். கடந்த ஒரு வார காலமா பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய கனமழையின் காரணமாக இயல்பு வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகளை குறித்து நான் உங்களுக்கு விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். மழையின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளம், அதனை தொடர்ந்து ஏற்படும் சேதங்களை தடுப்பதற்கும், அதை தொடர்ந்து மக்களுக்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கும் தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள்லாம் நன்கு அறிவீங்க. கடந்த ஒரு வார காலமாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர்ங்கிற முறையில் நானும் மக்களோடு சேர்ந்து, நான் மட்டும் இல்லை எங்களுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள், களப்பணியாளர்கள் எல்லாரும் துரிதமாக செயல்பட்டதன் காரணமாக பெரிய சேதங்கள் ஏற்படாமல் தடுக்கப்பட்டது என்பது உண்மை. இன்னைக்கு காலையிலிருந்து கடலூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சை மாவட்டம், தஞ்சைக்கு போகப்போகிறப்போ திருவாரூர் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு இடங்களை சென்று நான் பார்த்தேன். விவசாயிகளுடைய கருத்துக்களை, அவங்களுடைய உணர்வுகளை, அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நேரடியாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே என்னுடைய உத்தரவின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தலைமையில் அமைச்சர்கள் குழு ஒன்று அமைக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆய்வை நடத்தினோம். குறிப்பாக டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்தினுடைய மக்களை சந்தித்து நீங்களே இப்போ நேரடியாக பார்த்து அரசுக்கு ஒரு அறிக்கையை, ஆய்வு அறிக்கை பாருங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறோம். அவங்களும் நேற்று தினம் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. என்னென்ன பிரச்சனை என்பதை பற்றி இன்று காலையில் எங்களை வந்து சந்திச்சு அத்தனையும் சொல்லியிருக்கிறாங்க. நடப்பு சம்பா பருவத்தில் இதுவரை 17,46,000 ஹெக்டேர் பரப்பளவு பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதில் நேற்றைய கணக்கெடுப்பின்படி பார்த்தா 68,652 ஹெக்டேர் பரப்பளவு நீரில் மூழ்கியுள்ளது என்று தெரிய வந்திருக்கு. தேங்கி இருக்கக்கூடிய நீரை வடிவமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீர்வளத்துறை மற்றும் ஊரக உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். ஏற்ற அளவு பயிர்களை காப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவ்வாறு பயிர்களை காப்பாற்ற முடியாத நிலங்களில் உழவர்கள் மறுநடவு செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும். மேலும் கிராமம் வாரியாக முழுமையான கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் விரைவில் முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பெருமழையினால் முழுமையாக பயிர் சேதமடைந்த உழவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உங்கள் மூலமாக நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த அரசு குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4,000
கிலோமீட்டர் தூர் வரப்பட்ட காரணத்தினால காவேரி தண்ணீர் கடைமடை வர சென்றடைந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, தற்போதைய பெருமழையினால் தேங்கி இருக்கக்கூடிய நீர் படிவதற்கும் பேருதவியாக உள்ளது என்பதை இந்த பகுதி மக்கள், குறிப்பாக டெல்டா பகுதி மக்கள் நன்கு அறிவார்கள். மேலும் மேலாண்மையை ஊக்கப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்ட காரணத்தினால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு 4.9 லட்சம் ஹெக்டேர் பயிர் சாகுபடி நடைபெற்று நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உழவர்களை கண்போல் காப்பாற்றக்கூடிய அரசு திமுக அரசு விளங்கும் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். நடப்பு வடகிழக்கு பருவமழை காலத்தில் இந்த மாதம் 6, 7, 10, 11 ஆகிய இந்த 4 நாட்களில் மிக அதிக மழை பெய்திருக்கு. இதனை எதிர்நோக்கும் வகையில் கடந்த 4 மாதங்களில் ஏராளமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்முடைய அரசு எடுத்திருக்கு. இதன்படி சென்னையை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா 720 கிலோமீட்டர் தூரத்துக்கு மழைநீர் வடிகால்கள் தூர் வரப்பட்டுச்சு. இந்த பணிகளை நானே போய் நேரடியாக பார்த்தேன். கடந்த மாதம் 28ஆம் தேதி நானே போய் இந்த பணிகள் எல்லாம் பார்வையிட்டேன். மேலும் அடையாறு, கூவமாறு, கேப்டன் காட்டன் கால்வாய், ஓட்டேரி நல்லா கால்வாய், பக்கிங்காம் எம்ஜிஆர் கால்வாய், வேளச்சேரி ஏரி ஆகியவற்றில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரைகள், வண்டல்கள் அதையெல்லாம் அகற்றி தூரும் வரப்பட்டிருக்கு. செம்பரப்பாக்கம், பூண்டி ஏரி ஆகியவற்றின் நீரளவு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டுச்சு. தேவையான நேரங்களில் உபரி நீரை முறையாக வெளியேற்றியிருக்கிறோம். 2015ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் செம்பரப்பாக்கம் ஏரியை திறந்துவிட்ட காரணத்தினால சென்னை எந்த அளவிற்கு சேதமடைந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இன்று வரை அந்த சென்னை நகர மக்களும் மறக்க மாட்டாங்க. அத்தகைய அவலம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை துல்லியமாக கவனித்து சரியான நடவடிக்கைகளை திமுக அரசு எடுத்துச்சு. என்னென்ன சொல்லணும்னா, பருவமழைக்கு முன்னாடியே 19,500 மரக்கிளைகள் வெட்டப்பட்டிருக்கு. இதனால் மரங்கள் விழுவது பெரிதும் தடுக்கப்பட்டிருக்கு. கடந்த 1 வார காலமாக பெய்த மழையின் காரணமாக 2,888 பேர் தாழ்வான பகுதிகளிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்துல படுவே அவங்களுக்கு முகாமிட்டு அங்கு வச்சிருக்கோம். 44 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் 169 முகாம்கள் தயார் நிலையில் இருந்துச்சு. 78 வெள்ள நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருந்துச்சு. 3 வேளையும் தரமான சுவையான உணவு வழங்கப்பட்டுச்சு. 1,545 நிலையான மருத்துவ முகாம்கள், 824 நடமாட மருத்துவ முகாம்கள் இதுவரை அமைக்கப்பட்டிருக்கு. இதில் இதுவரை 90,140 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். சென்னையில் இதுவரை 400 இடங்களில் மழை நீர் தேங்கி இருந்துச்சு. அதை தொடர்ந்து அகற்றப்படக்கூடிய அந்த பணி விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் செயல்படாத தன்மையின் காரணமாகத்தான் இத்தகைய அவலம் அப்போ ஏற்பட்டுச்சு. எனினும் கடந்த 4 மாத காலத்தில் திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகளால் மாபெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுச்சு. இத்தகைய துரிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தீவிரமான மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது காரணமாகத்தான் மிகப்பெரும் மழையிலிருந்து சென்னை மக்களை காப்பாற்றவும் பாதுகாப்பாகவும் இருக்க வைக்க முடியும் புரிஞ்சிச்சு இந்த அரசால். இதற்கு காரணமான சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள், அலுவலர்கள், முன்களப் பணியாளர்கள், அரசு அதிகாரிகள், அலுவலர்கள், காவல்துறை சார்ந்த நண்பர்கள், நம்முடைய அமைச்சர் உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு விரும்புகிறேன். அன்றைய அதிமுக அரசு செம்பரப்பாக்கம் ஏரிய மக்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பு என்று திறந்துவிட்ட காரணத்தினால சென்னையே மிதந்துச்சு. 174 பேர் அப்போ இறந்து போயிட்டாங்க.
சுமார் 120,000 பேர் தங்கள் குடியிருப்புகள் இருந்து வெளியேற வேண்டிய அவசியம் ஒரு அவலம் அப்பொழுது ஏற்பட்டுச்சு. இப்போ திமுக ஆட்சி நிர்வாகேந்திரம் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருகிற காரணத்தினால அதிமுக ஆட்சி செயல்பட்ட விதத்தையும் நிச்சயம் மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க. மழை அதிக நீர்வரத்து, அதனால் ஏற்பட்ட சேதங்கள், அதை தடுக்க துரிதமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தற்காலிகமானவை என்று நீங்கள் யாரும் நினைச்சிட வேண்டாம். அப்படி நாங்கள் நிச்சயமாக ஒரு கொலை எடுக்க மாட்டோம். ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட போகிறோம். தமிழ்நாடு அரசு ஈடுபட்டிருக்கு என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு நான் தெரிவித்து வருகிறேன். இந்த பேரிடர் காலத்தில் ஒரு சிலர் அரசியல் லாபத்துக்காக பல்வேறு விமர்சனங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி இதை அரசியலாக்க விரும்பல. நம்முடைய பணி மக்கள் பணி. நான் ஆட்சிக்கு வந்தப்பவே முதல் முதல்ல சொன்னது செய்தியாளர்களத்தில் திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக மட்டும் இல்லை, திமுக ஓட்டு போடாத மக்களும் பாராட்டக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக என்னுடைய ஆட்சி செயல்படும் நான் உறுதி சொன்னேன். அந்த அடிப்படையில் மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை ஈடுபடுவது மட்டுமே நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். இருந்தாலும் தற்போது பருவமழை காரணமாக பாதிப்புக்குள்ளாகும் சென்னையில் மழைநீர் விடுகாடுகள் முந்தைய ஆட்சி காலத்தில் சரியான திட்டமிடுதலின்றி மேற்கொள்ளப்பட்ட காரணத்தினால் பல இடங்களில் நீர் தேங்கியது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். இதனை சரி செய்யும் நோக்கத்தோடு தமிழக அரசின் சார்பில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சென்னை பெருநகர வெள்ள மேலாண்மை குழு ஒன்று நியமிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் இணைச் செயலாளராக பணியாற்றி ஓய்வுற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திருப்புகழ் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் இந்த மேலாண்மை குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவில் நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ஜானகிராமன், பேராசிரியர் கபில் குப்தா, டாக்டர் பிரதீப் மோசஸ் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம், ஐஐடி பேராசிரியர்களை கொண்ட வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு விரைவிலே கூடி சென்னை பெருநகர மாநகராட்சி மழைநீரால் பாதிக்கப்படாத வண்ணம் புவியியல் அமைப்புக்கு ஏற்றவாறு வடிகால் அமைப்பது குறித்து ஆய்வு செஞ்சு ஆலோசனை வழங்கும். இவர்கள் தரக்கூடிய ஆலோசனைப்படி பருவமழை காலங்களில் மழைநீர் தேங்குவதை திறப்பதற்கான நடவடிக்கைகளில் இந்த அரசு ஈடுபடும் என்று தெரிவிச்சுக்க வருவதன் இதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கும் தனி கவனம் செலுத்தி வெள்ள பாதிப்பிலிருந்து அந்த மாவட்டத்தை மீட்பதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்பதை உங்களின் மூலமாக நான் நாட்டு மக்களுக்கும் உங்களுக்கும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். முதலே சொன்ன அரசியலாக விரும்பலன்னு சொல்லி, அதாவது மேட்டூர் அணையை திறந்து விட்டப்போ கூட அது திறக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக டெல்டா பகுதியில் தூர் வரணும்னு சொல்லி உத்தரவு போட்டு அந்த பணி நடந்திருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக இன்னும் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆறுகள், ஏரிகள், குளங்கள் எல்லாம் கூட தூர் வாருவதற்கான முயற்சிகளை அரசு ஈடுபடும். நீங்கள் கேட்டது மாதிரி பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அதிமுக ஆட்சியில் தூர் வரணும்னு கணக்கு கட்டினாங்களே தவிர, அதன் மூலம் கமிஷன் அடிச்சு கூப்பிட்றாங்களே தவிர முறையாக அந்த பணியை செய்யலை என்பது உறுதி. இருந்தாலும் அதற்கென்று ஒரு குழு, விசாரணை குழு அமைக்கப்பட்டு நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எங்களுக்கு காலையிலிருந்து செய்தி வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் உடனடியாக மேலும் இந்த அமைச்சர்களிடம் போயிருந்து ஏற்கனவே அங்கே அமைச்சர் வந்து கவனிச்சுட்டு இருக்கிறாரு. மேலும் அடுத்து கேகேஎஸ் சார் பெரிய கிளப்பின் ரெண்டு அமைச்சர்களும் உடனடியாக அங்கே சென்று மேலும் இந்த பணிகளை துரிதப்படுத்தணும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஏற்கனவே 12 நாள் தான் ஓரளவு குறைஞ்சிருக்கு. ஏன்னா பெரிய சதமே ஏற்பட்டிருக்கோம். திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு டெல்டா பகுதியில் தூர் எடுத்த காரணத்தினால தான் இந்த அளவுக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. அது உண்மை. அது மாதிரி எல்லா பக்கத்தையும் எங்கெங்க தேவைப்படுதோ நிச்சயமாக அந்த பணியை செய்யும். பயிர் காப்பீடு செஞ்சு ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே அறுவடை முடிஞ்ச 3 மாதத்துக்குள்ளேயே அந்த பயிர் காப்பீடு பயன் கிடைக்கணும் அப்படின்னு அதுல விதியில் இருக்கு. ஆனா வருஷந்தோறும் என்ன நடக்குது அப்படின்னா 8 மாசம் கழிச்சுதான் அந்த பணமே வருது.
அது விவசாயிகளுக்கு எந்த விதத்திலயும் பயனில்லாத நிலையில இருக்கு. இது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? மத்திய அரசு தான் இதை பத்தி கோரிக்கை வச்சிருக்கிறோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரதமர் கூட என்னோட தொலைபேசி தொடர்பு கொண்டு விவரத்தை கேட்டப்ப கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே வழங்கப்பட வேண்டிய நிதிகள் இருக்கு, இதற்கும் சேர்த்து நீங்கள் உடனடியாக வழங்கும் சொல்கிறோம், நிச்சயமாக வழங்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்காகத்தான் ஐ பெரியசாமி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு ஆய்வு அறிக்கை கொடுக்க சொல்லியிருக்கிறோம். கொடுத்ததுக்கு பிறகு முறையாக அவைகள்லாம் பரிசீலிக்கப்பட்டு நிச்சயமாக எடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, பிரீமியம் தொகை கட்டுவதற்கு விடுமுறை நாள் வந்துடுது இடையில. அந்த சனி ஞாயிறு கூட விடுமுறை இல்லாமல் அலுவலகம் திறந்து வைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். அதனால அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நல்ல உடல் செய்யணும் தான் அவங்க முயற்சி பண்றாங்க. உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது ஏற்கனவே இந்த செய்தியை குறித்து நாங்கள் விவாதிச்சிருக்கிறோம், அந்த தொழில்நுட்ப அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்கிறோம். நீங்கள் சொல்கிற யோசனை நல்ல கருத்தாக இருக்கு, நிச்சயமாக அது கவனிக்கிறோம். அதாங்க அதுதான் குழு அமைச்சிருக்கிறோம், போயிட்டு விசாரிச்சு பண்ணி கொண்டு ரிப்போர்ட் கொடுத்தோன்னே அந்த அடிப்படையில் உடனடியாக உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். மத்திய அரசு மூலமாக பெற வேண்டிய நிதியை பெற்று அதற்கு பிறகு அந்த உரிய நடவடிக்கை நிச்சயம் வருவாங்க, நிச்சயம் வருவோம். அது வந்து அரசியல் ரீதியாக வேண்டும் என்று உண்மையிட மறைச்சு பொய்யான செய்திகளை பரப்புவதற்காக செஞ்சிட்டு இருக்காங்க தவிர வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வழக்கம் கொடுத்துட்டார்.